हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर पाकपो रोम रोम हेल्थियान इंजी कुदा पाकपर कु सदम इटली दोस अब एलाकूम रोमे सूपर सुड सुड सहतोड को ना नल से सापा रोमे अमक उड़ रो नूल वाकू इतना मोदी और पेन और टेबल स्पून एण इधर कल कप इंजिया नीलवा पड़िया नरक सेक इंजिया एण ना वदक पड़िया नीलवा नरको इंजी वदंग रोम ईसिया इतकू इनम कल कपड़िया नरक सेक इंडे ना सेवंत वर वो नाम वदकल इंजी लेसा निरमार आरम्चर रे करवपिल सेकें करवपिल से ना वदक इंजी तें रेमे ना सेवं वर्द नाम स्टव आफला इतना इंजी ना आरटो आर्नदमा कुछ ती से ना मैं अरे वंग इपड़ेटो अत पेन रे टेबल स्पून एण सेक लेसा सूडान कुछ कड़गु सीरकम वंदयम से तालचिकांग कड़गु सीरकम ना पुरी वर् पदायते सेतुकांग चवायम और परिये वंगायते पुड़िया नरक सेतुकांगे और पत्पल पू सेतुकांग इंडे से ना वदकांग करवपिल सेतुकल इत चवायम पू रेमे ना सेवं वदंगी वरण अद वे नाम वदकल इतनी ओर ना सेवं वंटी समय नाम और मीडियम सैज तक पड़िया नरक सेक तक तक सेतापोद इत तक ना साफ्टा वदंगे वरटो तक वदंगोद वर पच मिगाय कीरी सेक தக்காளி ஊறளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு நல்லா குறைச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க இப்போ லோ ஃப்ளேம்லயே லேசா வதக்கி விட்டுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு லேசா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு அடுத்து நாம அரைச்சு வச்ச தேங்காய் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கல இப்போ இதையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசா நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் சேர்த்த மசாலா நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுள்ள புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கங்க கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சி இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா கொதிச்சி எண்ணெய் பிரிஞ்சி நல்லா திக்கான உடனே நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துக்கிறதுனால நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் குழம்பு தடிக்க வாய்ப்பிருக்கு அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் ஹெல்தியான இஞ்சி குழம்பு சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இத சுட சுட சாதத்தோட கொஞ்சமா நெய் இல்லனா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்